ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அனுப்பதும் இனப்படுகொலை தான். கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா? நாலு பேரும் ஒத்துமையா இருந்தா இந்த சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராமண அடிவருடி சொம்பு எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? அந்த புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம். பிராமணர்கள் பாதுகாப்பு கோரியும் இழிவுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் தனி சட்டத்தை கொண்டு வர கோரியும் சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி ராஜாக்களுக்கு அந்தப்புற சேவைகள் செய்ய வந்தவர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் என்றும், அவர்கள் எப்படி தமிழர்களான பிராமணர்களை தமிழர்கள் இல்லை என்றும் சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பியிருந்ததாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வெளியானது. இதையடுத்து நடிகை கஸ்தூரிக்கு சமூக வலைத்தளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு நடிகை கஸ்தூரி தனது பேச்சுக்களை சிலர் திரித்து வெளியிட்டதாக எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். அதன் பிறகும் கண்டனங்கள் தொடர்ந்து வலுத்து வந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது பேச்சு குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது, தெலுங்கு மக்களை நான் இழிவாக பேசியதாக 100% பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளார்கள் என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பெருவாரியாக தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள். என் புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு. என் மகள்களுக்கு தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளும் இரண்டு கண்களாக மதித்து வளர்ந்து வருகிறார்கள். நான் தமிழச்சி, ஆனால் இங்கே இனவாதத்தை நான் பேசவில்லை என்று கூறினார். தெலுங்கு மக்களை நான் வந்து இழிவாக பேசியதாக பொய் பிரச்சாரம், 100% பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெருவாரியான பல மாவட்டங்கள்ல பெருவாரியான அளவுல தெலுங்கு மக்கள் இருக்காங்க. அவ்வளவு ஏன்? என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு. என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் இரண்டு கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். நான் தமிழச்சி, ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல. தொடர்ந்து பேசிய நடிகை கஸ்தூரி, இத்தனையோ பொய்களை பார்த்து விட்டேன், இதற்கு அச்சப்பட மாட்டேன். தமிழர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல், திராவிட சித்தாந்தம் பேசக்கூடியவர்களைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தெலுங்கர்களை பற்றி நான் பெருமையாகத்தான் பேசினேன் என்று கூறினார். மேலும், பிராமணர்கள் மீது மட்டும் ஏன் வன்மம் காட்டப்படுகிறது? அமைச்சரவையில் பிராமணர்களுக்கு இடமளிக்காதது ஏன்? பிராமணர்களை அவதூறாக பேசும்போது எங்கே சென்றீர்கள் என்று நடிகை கஸ்தூரி கேள்வி எழுப்பினார். பிராமணர் இருக்கவே கூடாது அமைச்சரவையில் சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு. தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைச்சரவையில நாங்க ஒரு தரம் இடம் கொடுக்க போறோம் அப்படின்னு ஏன் சொல்லல? அப்ப இன்க்ளூசிவ் நம்பிங்க, அப்ப எல்லாரும் அரவணைச்சு போகணும்னு சொல்லுவீங்க. ஆனா பிராமணரை மட்டும் தள்ளி வைக்கணும், எங்க அமைச்சரவையில பார்ப்பானுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இதையும் சொல்லி அதையும் சொன்னா அதுக்கு பேரு ஹிப்பாக்ரசி. இந்நிலையில் கஸ்தூரியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜகவினர் கஸ்தூரி தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்.